இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே நம்ப முடியாத ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபம் இந்த வருடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அருமையாக வந்து நடந்து முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு தருணத்தில் ஒரு முக்கியமான வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தற்போது வெளியாகிருக்கு. அதாவது சிவபெருமான் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அந்த சில நொடி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அவர் ஆனந்த தாண்டவம் ஆடுவார். ஸோ அவர் ஆனந்த தாண்டவம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் யாரோட ஆடுவாங்கன்னா அந்த பார்வதி தேவியோட ஆடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக கிடையாதுங்க, ஒன்றா இணைஞ்சு அர்த்தநாரீஸ்வரராக ஆடுவாங்க. ஸோ அந்த காட்சியை அந்த சில மணி நேரம் மட்டுமே வந்து இருக்கும். ஸோ அந்த காட்சி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நெருப்பு சுற்றி வந்து அப்படியே பிரகாசமாக வந்து இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு சாட்சாத் அந்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரெண்டு பேரும் இணைஞ்சு அர்த்தநாரீஸ்வரராக நேரில் ஆடுறது போல் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் உணர முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தற்போது இந்த வீடியோவில் அந்த வீடியோ காட்சியை ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அர்த்தநாரீஸ்வரருடைய கதையும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கிட்ட வந்து சொல்ல போகிறேன். ஸோ உண்மையாலுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த வீடியோலாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். பொதுவாக வந்து திருவண்ணாமலையில் நேரில் அந்த தீபத்தன்னைக்கு நம்ம போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த ஆனந்த தாண்டவத்தை நேரில் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் நேரில் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி மொபைல் ஃபோனில் நாம் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்க்குறதுனாலையும் நேரில் பார்த்ததுடைய பலன் வந்து நிச்சயம் கிடைக்கும். ஸோ அர்த்தநாரீஸ்வரராக நெருப்பில் தோன்றிய அந்த திருவண்ணாமலை சிவனுடைய அதிசய வீடியோவை இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். ஸோ பார்த்து நீங்களும் வந்து அர்த்தநாரீஸ்வரருடைய அந்த நடனத்தை கண்கொள்ளாத காட்சியாக பார்த்து நீங்களும் வந்து பயனடைங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை வந்து பார்க்கலாம். ஸோ நெருப்பு வளையம் சுற்றி இருக்கக்கூடிய இந்த இடத்துல அர்த்தநாரீஸ்வரராக அவர் வந்து சில மணி நேரம் அவர் ஆனந்தமாக தாண்டவம் ஆடுவார். ஸோ இந்த தாண்டவத்தை பார்க்கும்போது அப்படியே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நேரில் வந்து ஆடுற மாதிரியே இருக்கும். நீங்கள் இன்னொரு டைம் கூட இந்த வீடியோவை வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் அவர் ஆடுறது நேரில் ஆடுறது போலவே இருக்கும். ஸோ அவர் ஆடக்கூடிய அந்த சில மணி நேரம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அனைத்து மின் விளக்குகளும் அணைக்கப்பட்டு வெறும் நெருப்பில் மட்டுமே வந்து ஆடுவார். அதாவது நெருப்பு பிளம்புகளுக்கு இடையே அவர் ஆடுவார். ஸோ அவர் ஆடக்கூடிய அந்த காட்சி இருக்குல்ல, அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. சங்கு ஒரு பக்கம் முழங்கும், ஒரு பக்கம் மேலத்தாளம் முழங்கும், ஒரு பக்கம் வானவேடிக்கை முழங்கும், ஒரு பக்கம் அந்த திருவண்ணாமலை மலையில் தீபம் ஏற்றிருப்பாங்க, இன்னொரு பக்கம் கீழே ஒரு அகண்ட தீபம் ஏற்றிருப்பாங்க. ஸோ இதுக்கிடையில் அப்படியே பூக்கள் மலக்க அவர் ஆடுவார். ஸோ அதை ஆட ஆட அந்த பூக்கள் கொஞ்சம் கொஞ்சம் சிதறும். அது மட்டும் இல்லாமல் அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த கொடையும் ஒரு பக்கம் ஆடும். ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அப்படி ஒரு தெய்வீக அம்சமாக இருக்கும். ஸோ இதை பார்க்குறதுக்கு அந்த கைலாயத்தில் அர்த்தநாரீஸ்வரராக அவர் காட்சி தந்தார்ல அந்த ஒரு காட்சி இந்த தருணத்தில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் ஒரு செகண்டு தான். ஆனால் இதை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனசு வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தமாகும். ஸோ அந்த ஆனந்தம் வந்து நாம் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பிளம்போட அதாவது இந்த ஜோதி பிளம்புகளுக்கிடையே அர்த்தநாரீஸ்வரராக சில மணி நேரம் காட்சி தந்த அந்த ஆட்டத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் திருக்கார்த்திகை தீபம் வந்து முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் முடிஞ்சாலும் இந்த ஆட்டத்தை வந்து நாம் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். எப்பயுமே நாம் அந்த தீபம் ஏற்றுறது மட்டும்தான் பார்ப்போம், ஆனால் இந்த ஆட்டத்தை வந்து பார்த்தே ஆகணும். இந்த ஆட்டமும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வீடியோவை வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அர்த்தநாரீஸ்வரருடைய தரிசனம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நினச்ச நேரம்லாம் வந்து பார்க்க முடியாது. இந்த ஒரு நாளில் மட்டும்தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதுவும் அந்த சில மணி நேரங்களில் மட்டும்தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பார்க்க முடியும். ஸோ இதை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஸோ அந்த அபூர்வத்தை வந்து நாம் ஒரு நாள் வாழ்வில் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதன் பின்னாடி நாம் வந்து மிகப்பெரிய ஒரு பலனை வந்து வாழ்க்கையில் பெற்றலாம். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த அர்த்தநாரீஸ்வரர்
ஈஸ்வரருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கணவன் மனைவி நாம் எல்லாருமே வந்து எப்படி வாழணும்னு ஆசைப்படுவோம்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். ஸோ அந்த ஆசை வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இப்போ இருக்க சூழ்நிலையில் யாருக்கும் வந்து ஃபுல்லாக நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைவேறாது. ஆனால் அர்த்தநாரீஸ்வரருடைய இந்த காட்சியை பார்த்து அர்த்தநாரீஸ்வரர்கிட்ட மனப்பூர்வமாக நம்ம வேண்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து ஒருவருக்கொருவர் அப்படியே அந்யோன்யமாக வந்து வாழ முடியும். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அதிசயம் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், புதுசாக கல்யாணம் ஆன தம்பதியர் யாரோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை தம்பதியராக சேர்ந்து பாருங்கள். அதே போல் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியர் ஒன்று சேரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஸோ பார்த்து இந்த அர்த்தநாரீஸ்வரர் ஆனந்தமாக ஆடும் போது வேண்டிக்குங்க. ஸோ வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பிரிந்த தம்பதியர் வந்து ஒன்று சேர முடியும். பொதுவாக இந்த ஒரு சக்தி இந்த தலத்துக்கு வந்து இருக்குது. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு தலம். ஸோ நினைத்த இடத்துல நாம் திருவண்ணாமலை அர்த்தநாரீஸ்வரர் சிவபெருமான அந்த பார்வதி தேவியை நினைச்சா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நினைத்த இடத்துல வந்து நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும். ஸோ அங்கே போய் தான் பண்ணணும், அதாவது அங்கே போய் தான் வேண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே நாம் வந்து பிரிஞ்சிருந்தால் சேரணும்னு நினச்சி வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக வந்து நாம் சேர்ந்துருவோம். அதே போல் தம்பதியராக புதுசாக இருக்கிறவங்க இதை பார்த்திங்கன்னா இன்னும் உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டு பேரும் இணக்கமாக வந்து ஒற்றுமையாக இருக்க முடியும். ஸோ அந்த அதிசயம் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை வந்து நான் ஏன் வந்து இதை ஷேர் பண்ணேன்னா அந்த தீபம் ஏற்றுறது எந்தளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த அர்த்தநாரீஸ்வரரும் ரொம்ப முக்கியம், இவருடைய ஆட்ட காட்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து ஷேர் பண்ணேன். ஸோ தீபத்தில் அவர் எப்படி வந்து ஆனந்தமாக அவர் ஜொலிக்கிறாரோ அதே போல் அர்த்தநாரீஸ்வரராக அந்த தீப நாளில் அவர் ஜொலித்து நமக்கு வந்து காட்சி தர்றாரு. ஸோ காட்சி தர்றது மட்டும் இல்லாமல் அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த வகையில் அவர் ஆடவும் செய்கிறாரு சிவபெருமான பார்வதி தேவியும் இணைந்து. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப பாக்கியம். ஸோ அந்த பாக்கியம் நிறைய பேர் வந்து இந்த திருக்கார்த்திகையில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விளக்கத்தை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அது விளக்கத்தை வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். ஸோ தெரியாதவங்க அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரெண்டு பேரும் ஓர் உடலாக காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதம் தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அர்த்தநாரீஸ்வரர். அதாவது சிவனுடைய உடம்பில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பார்வதியுடைய பாதி உடம்பு சேர்ந்த நாள் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாள். அதுக்கப்புறம் அந்த இணைஞ்சது தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அர்த்தநாரீஸ்வரர். ஸோ அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறது சிவன் பாதி பார்வதி பாதி ரெண்டு பேரும் இணைஞ்ச ஒரு இணைப்பு. ஸோ எப்பயுமே வந்து சிவபெருமான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பார்வதி தேவியை வந்து தனக்குள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஒரு இதை வந்து உருவாக்கியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு உருவாக்கினதோட அடிப்படையோடைய ரீசன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கணவனுக்குள் மனைவி, மனைவிக்குள் கணவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஸோ அதை வந்து உலகத்துக்கு உணர்த்து ாகவும் பார்வதி தேவியை தன்னுள் இணைச்சி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சிவபெருமான் இந்த விளையாட்டை வந்து நடத்தியிருக்கிறாரு. ஸோ இது நடந்தது அந்த கார்த்திகையுடைய கார்த்திகை நட்சத்திரம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு நடந்தது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு திருக்கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றக்கூடிய அந்த சில மணி நேரம் அவர் ஜோதி பிளம்பல தெரியக்கூடிய அதே நேரம் அர்த்தநாரீஸ்வரராக திருவண்ணாமலையில் காட்சி தராரு. ஸோ அந்த காட்சி தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க. ஸோ இந்த 2021 நிறைய பக்தர்கள் இல்லாமல் கம்மியாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த திருக்கார்த்திகை உற்சவம் நடைபெற்றது. ஸோ கம்மியாக மக்கள் கூட்டம் இருந்தாலும் அந்த நெருப்போட வெளிச்சத்தில் அவருடைய ஆட்டத்தை பார்க்குறதுக்கு கண்குள்ள காட்சியாகவே அமைஞ்சது. ஸோ இந்த வருடம் நடைபெற்ற தீப ஏற்றது அதுக்கப்புறம் தீப ஏற்றிய உடனே வான வெடிக்க நிகழ்ந்தது இது எல்லாத்துடைய வீடியோவும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் பாருங்கள் வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வேணால் இந்த வீடியோவில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த அதிசயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்களும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பார்த்ததோடைய பலனை வந்து அடைய முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு அற்புத திருத்தலம். இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே ஏதாவது ஒரு சூட்சம் இருக்கும். அதுபோல தான் இந்த அர்த்தநாரீஸ்வரருடைய ஆட்டமும் அர்த்தநாரீஸ்வரருடைய காட்சியும். ஸோ இந்த காட்சியை இந்த ஆட்டத்தை பார்க்கும்போது நாம் வேண்டிக்கிறது நாம் வந்து ஏதாவது பலன் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்ம ஏதாவது சின்னதாக ஒரு விஷயத்தை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து அது நிறைவேறும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்த அத்தனை பேருமே வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இனி வந்து வசந்தமாக இருக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது.
ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நீங்கள் எப்படி பார்த்து பயனடைஞ்சிங்களோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் திருவண்ணாமலை சிவனுடைய அர்த்தநாரீஸ்வரர் ஆட்டத்தை வந்து பார்ப்பாங்க, பார்த்து அவங்களும் பயனடைவாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதை பண்ணிங்கன்னா நான் போடுற அப்டேட்டான எல்லா தாள்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். புதிய தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.